ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடர்மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாகப் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளிவரும் அறிவாம். அதன் இயல் அறிந்தார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமரவாழ் வெய்துவாம். இது பாரதி வாக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் 36வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன், பேருவகை எய்துகிறேன். முதலில் எப்பொழுதும் போல் கண்ணதாசனுக்கு ஒரு வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். காலை பனித்துளி போல மனம் கொண்டான் கதிரை விழுங்கிடுவான். அது கண்ணதாசனுடைய பாட்டிலே வரும். பனித்துளியின் வாழ்வெல்லாம் சில நேரம் என்றாலும் கதிர் வந்து முத்தமிட காத்திருக்கும் என்னாலும். காலை பனித்துளி போல் மனம் கொண்டோன் கதிரை விழுங்கிடுவான் ஒளி கற்றை விரித்து அதில் கடவுள் முகத்தினை காட்டி மகிழ்ந்திடுவான். காலை தொழுகிறேன் கண்ணதாசா உந்தன் கவிதை சிறகை கொடு. காலை தொழுகிறேன் கண்ணதாசா உந்தன் கவிதை சிறகை கொடு. உன்போல் காதல் நம்பிக்கை கடவுளை சேர்த்து ஒரு கவிதையை பாடவிடு சொட்டு கண்ணீர் துளியும் கொடு என்று கண்ணதாசனை வாழ்த்தி நிகழ்ச்சியை துவங்குவோம். கண்ணதாசனுடைய மகா ரசிகர்களில் ஒருவர், நல்ல இதோட பெரிய காம்பினேஷன் உங்களுக்கு தேவையில்லை. அவர் வந்து திருவாய்மொழியும் கண்ணதாசனும் அதை தொடர்பு படுத்தி நமக்கு சில பாடல்களை காட்டுவார். அதேபோல் கணக்கினுடைய சௌந்தர்யம், அது என்னன்னு எனக்கு புரியலீங்க, ஆனால் தி பியூட்டி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்கிறார் அவர். கணக்கினுடைய சௌந்தர்யம் அது எப்படி கண்ணதாசனுக்கு இயல்பாக அவருடைய பாடல்களில் வந்திருக்கிறது என்றும் நமக்கு அவர் சொல்ல இருக்கிறார். இப்படி ஒரு பரிமாணத்தை இந்த நிகழ்ச்சியிலே நான் சந்தித்ததே இல்லை. அவர் எதேச்சையாக என்னை சந்தித்து இந்த ஓரிரு விஷயங்களை சொன்னபோது இதை ஊர்கூட்டி சொல்ல வேண்டிய செய்திகளாக இருக்கின்றன, எனவே நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து எனக்கு வந்து தமிழ் அப்படி சரளமாக பேச வராதேன், தட் மேக்ஸ் டூ ஆஃபர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரை நம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டுருக்கேன் நான் அவரை. ஆனால் அவரை நம்ம உங்கள் அனைவரின் சார்பிலும் ஒரு வாழ்த்து சொல்லி வரவேற்போம். பொருளின் உண்மையை கண்டு மகிழ்ந்திட புறப்படும் விஞ்ஞானம் உண்மையின் பொருளை உணர்ந்து நிலைத்திட உற்றது மெய்ஞானம். பொருளின் உண்மையை கண்டு மகிழ்ந்திட புறப்படும் விஞ்ஞானம் உண்மையின் பொருளை உணர்ந்து நிலைத்திட உற்றது மெய்ஞானம். அருளும் ரசனையும் அறிவும் ஒன்றாய் அமைந்தது உந்தன் திறம். அருளும் ரசனையும் அறிவும் ஒன்றாய் அமைந்தது உன்றன் திறம் ஆச்சரியத்தில் திளைத்தபடியே அடங்கும் என்றன் தரம். இன்னும் அவர் போட்டுக்கிட்டேன் கணக்கு நமக்கு. வருக வெங்கட், உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறது பற்றி எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. அதுவும் இந்த பெருமை வாய்ந்த இந்த அரங்கத்தில் நம்ம இசைக்கவி ரமணன் அவர்களோட உறுதுணையில் எனக்கு மிகவும் பிடித்தமான கவிஞரான கண்ணதாசனின் பாடல்களை பற்றி இந்த மாதிரி தமிழ் பெருமக்கள் உங்களை மாதிரி தேர்ந்த ரசிகர்கள் எல்லோரும் நிறைந்த இந்த மேடையில் இந்த சபையில் பேசுறது பற்றி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு நான் தீம் என்ன எடுத்துட்டு இருக்கேன்னா, சேராத ரெண்டை சேர்த்து நம்ம ரசிக்க போகிறோம். உதாரணமாக எக்ஸாக்ட்லி நல்ல நல்ல கம்பெனி எனக்கு. ஸோ அதில் ரெண்டு சப்தீம். ஒன்று வந்து அவர் சொன்ன மாதிரி காதலில் ஆன்மீகம். பொதுவாக லௌகீக காதலும் தெய்வீகமான ஆன்மீகமும் ஒன்று சேர்ந்து போகாது. ஆனால் நம்ம கவிஞர் பாடல்கள் சிலத்தில் ரொம்ப அருமையாக போகிறது, அது கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அவர் சொன்ன மாதிரி அழகு கவிதையிலும் கணக்கிலும். கவிதையில் அழகு புரியறது, கணக்கில் அழகா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுலேயும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. அதையும் கவிஞரோட பாடல்களில் ரெண்டில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் இது இந்த காதலில் ஆன்மீகம். அந்த வரிசையில் முதல் பாட்டு இங்கே ஏற்கனவே பலமுறை விவாதிக்கப்பட்ட பாட்டு, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஆனால் இதை ஒரு புதிய கோணத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாட்டு வந்து மயங்குகிறாள் ஒரு மாது பாசமலர்லேருந்து. மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது. மயங்குகிறாள் ஒரு மாது திருவாய்மொழியாலே
திருவாய்மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா, மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. ஸோ உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் தெரியும். இது சிவாஜி கணேசனுக்கும் எம் என் ராஜத்துக்கும் அன்னைக்கு முதலிரவு அவள் ரூமில் இருப்பா, கதவு சாத்தியிருக்கும். வெளியில் வந்து சிவாஜியோட தங்கையான சாவித்ரி கதவு பக்கத்தில் நின்று இந்த பாட்டை பாட ஆரம்பிப்பாள். கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு சாவித்ரியோட கணவனான ஜெமினி கணேசன் சிதார் வாசிச்சுட்டு இருப்பார். சாவித்ரி வந்து எம் என் ராஜத்துக்கு தோழி. இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட், இதுதான் அந்த சீன். ஸோ இது முதலிரவு பாட்டு. இதுக்கும் திருவாய்மொழிக்கும் என்ன சம்பந்தம்? அது ரொம்ப ஆச்சரியமான திருப்பம் அங்கே, ரொம்ப ஆச்சரியமான பிரயோகம். அதுக்கு திருவாய்மொழிங்கிற வார்த்தை கவிஞர் யூஸ் பண்ணியிருக்க பயன்படுத்திருக்க அவசியமே இல்லை. உயர்வாய் மொழியாலே அத்தான் அத்தான் சொல்லியிருந்தாலும் அழகாக போயிருக்கும். தேன்வாய் மொழியாலே அத்தான் கவிஞர் நாவலாக சொல்லித்தரணும், எவ்வளவோ போட்டிருக்கோம். திருவாய்மொழின்னு ஏன் அங்கே அவர் வச்சார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த பாட்டில் திருவாய்மொழியோட தாக்கம் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், திருவாய்மொழி வந்து நம்மாழ்வார் வந்து 1102 பாசுரங்கள் பாடினார். பொதுவாக 1000 பாசுரம் அப்படின்னு வழக்கத்தில் சொல்கிறது. அதை வந்து 10 பகுதியாக பிரிச்சிருக்கா, ஒவ்வொன்றுத்துலேயும் 100 பாசுரங்கள் இருக்கும். இதை வந்து நம்ம பூர்வாச்சாரியார்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து அனுபவித்து இதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கா, உரை எழுதியிருக்கா. அவ என்ன சொல்கிறான்னா, நிறைய பாசுரங்களில் நம்மாழ்வார் வந்து பெண் மனோநிலையில் பாடுவார். அதை வந்து இது அந்த அவஸ்தைகள் அப்படி 3 விதமான அவஸ்தைகளில் பாடுவார். ஒன்று வந்து தாய் பாசுரமாக பாடுவார். அதாவது தன்னையே தன்னுடைய தாயாக நினச்சிட்டு பெருமாள் கிட்ட போய் முறையிடுற மாதிரி பாசுரங்கள் இருக்கும். என்னோடய மகள் உன் மேலே காதலால் துடிச்சுட்டு இருக்காளே, அவளோட பக்தி வைராகியம் அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளே, நீங்கள் ஏன் ஒன்று வந்து அவளோட சேர்ந்துக்கலை அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் தாயார் முறையிடுற மாதிரி பாசுரம் இருக்கும். அது போய் தாய் பாசுரங்கள்னு பேர். அதுக்கப்புறம் தன்னையே இதெல்லாம் பாடுறதெல்லாம் நம்மாழ்வார் தான், தன்னையே தோழியாக பாவனை செஞ்சுட்டு தன்னுடைய நாயகி தன்னுடைய தலைவியான நம்மாழ்வாரை பற்றி பெருமாள்கிட்ட போய் செய்தி சொல்கிற மாதிரி தூது விடுற மாதிரி பாசுரங்கள் இருக்கும். அது பேர் தோழி பாசுரங்கள் அப்படின்ட்டு பேர். மூணாவது தானே தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சுண்டு நேர பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் பாடுவார், அதெல்லாம் மகள் பாசுரம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி மூணு நிலமான மூணு விதமான அவஸ்தைகள் வரும், தாய் பாசுரம், தோழி பாசுரம், மகள் பாசுரம். இந்த பாட்டோட விசேஷம் என்னென்னா, நம்ம மயங்குராள் மாதுவோட விசேஷம் என்னென்னா, இது வந்து தோழி மனோநிலையும் மகள் மனோநிலையும் மாறி மாறி வரா மாதிரி இருக்குது. இந்த முழு பாட்டியும் அப்படியே நம்மாழ்வார் பெருமாளை பற்றி பாடுறதா எடுத்துக்கலாம். ஒரு வரியை ஒரு இடத்துல மாற்ற வேண்டாம், ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல மாற்ற வேண்டாம். இட்ஸ் ரியலி எ ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ். உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல அதோட ஆழம் புரியும். இப்போ முதல்ல இவர் பாடினார் பல்லவி, மயங்குகிறாள் ஒரு மாது. அது வந்து சாவித்ரி வந்து கதவுக்கு பக்கத்தில் நின்று பாடுவார். இது வந்து தோழி நிலையில் தோழி அவஸ்தையில் தன்னுடைய தலைவியான அந்த அவஸ்தையில் அந்த பெண் பாவனையில் நம்மாழ்வார் பாடும்போது அவர் பேர் பராங்குச நாயக்கின்னு பேர். அந்த பராங்குச நாயக்கியை பற்றி தோழி பெருமாள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய தலைவி மயங்குகிறாள் ஒரு மாது, நீங்கள் வந்துட்டால் அவளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, உங்களுக்கோசரம் திருவாய்மொழியில் பாடி அத்தான் அத்தான் கூப்பிட்டுருக்காளே, ஏன் இன்னும் வந்து சேர்ந்துக்கலான்ட்டு. இது எப்போ நடக்கிறதுன்னா, இந்த நான் சொன்னேன் இந்த 10 100 பிரிச்சிருக்காண்டு, இந்த கடைசி 100 அதையும் ஒரு 10 10 பிரிச்சிருக்கா திருவாய்மொழி ஆர்கனைஸ் பண்ணும்போது. அதில் 8-10, 9-10, 10-10 அந்த சமயத்தில், 8-10 பெருமாள் வந்துட்டான் நம்மாழ்வார் திருநாட்டுக்கு வைகுந்தத்துக்கு அழைச்சின் போகிறதுக்கு வந்துட்டான். ஆனால் வந்த உடனே பெருமாள் வந்து உடனே நம்மாழ்வாரை அனுகிரகம் பண்ணுற மாதிரி தெரியல. நம்மாழ்வரும் சட்டு பெருமாளோட போய் சேர்ற மாதிரி ரெண்டு பேர் பக்கமும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த 8-10 சமயத்தில். நீங்கள் அந்த திருவாய்மொழி படித்தேன்னா அந்த இது தெரியும். அந்த மனோநிலையை சித்தரிக்கிற மாதிரி கவிஞர் இந்த பாட்டை எழுதியிருக்கார். அதாவது ரெண்டு பேரும் வந்துட்டா ஆனால் ஒன்று சேர்ந்துக்கல, ரெண்டு பேரும் அந்த அங்கே முதல் இரவில் அந்த ரூமில் இருக்கா. பட் நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்களா, சிவாஜி இந்த பக்கம் சிகரெட் பிடிச்சேன், பெருமாள் சிகரெட் பிடிக்க மாட்டார். இங்கே சிவாஜி சிகரெட் பிடிச்சேன் இந்த முறையிட்டிருப்பேன், எம் என் ராஜன் ஏதோ இந்த பூச்செண்டை இப்படி இந்த அதோட விளையாண்டுருக்கோம்.
அது வந்து பெருமாளும் நம்மாழ்வாரும் வந்தாச்சு, ஆனால் ஒன்றும் சேரலை. அந்த மனோநிலையில் எழுதின பாட்டு மாதிரி இது. அப்போ வந்து முதல்ல வந்து சாவித்ரி பாடும்போது தோழி அவஸ்தையில் பெருமாளுக்கு அறிவுரை சொல்கிறார். அவர் தான் அவர் ரெடியாக இருக்காளே, நீ உங்கள் என்ன தயக்கம்னு. இப்போ அடுத்த முதல் சரணத்தில் இது தோழியர் கதை சொல்லி. தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா, நாழிகை செல்வதும் நினைவில்லையா, டடடடடடா, நாழிகை செல்வதும் நினைவில்லையா, அன்பே 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 அன்பே, அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா, மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. ஸோ இந்த தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, அந்த மண் அப்பவும் தோழி நிலையில் தான் மன்னமாழ்வார் பாடுறார். ஆனால் இப்போ இது தலைவிக்கு நாயகிக்கு அறிவுரை, முதல் பல்லவியில் பெருமாளுக்கு அறிவுரை இந்த மாதிரி ஏன் போலேன்ட்டு. இங்கே வந்து தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா, நாழிகை, இந்த அட்வைஸ் எல்லாம் நாயகிக்கு. சரி, அவன் தான் அங்கே நிற்கிறான், நீ கூட போகக்கூடாதா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த அன்பே அன்பே அத்தான் அத்தான் அந்த வரி வரும்போது நம்மாழ்வாருக்கு வந்து தன் ஞாபகம் வந்துடுறது. அங்கே தான் தோழி நிலையிலேருந்து, தோழி அவஸ்தையிலேருந்து மகள் அவஸ்தைக்கு வர. நீங்கள் அந்த அப்போ ஷார்ட்டை பார்த்தேன் வச்சுங்க, அந்த சமயத்தில் வந்து கதவு பக்கத்தில் நின்று சாவித்ரி பாடின்னு இருக்க மாட்டா. இந்த மகள் அவஸ்தை, இந்த அன்பே அன்பே அத்தான் அத்தான் சொல்லும்போது அவள் கிடுகிடுன்னு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஓடி வரா மாதிரி வந்து ஜெமினி கணேசன் பக்கத்தில் நின்று பாடின்னு இருப்பாள். ஏன்னா அந்த மகள் நிலையில் அவளுடைய தலைவன் படத்தில் வந்து ஜெமினி கணேசன் தானே. இது நம்ம பீம்சிங்குக்கு இந்த நூஆன்ஸ், இந்த சட்டில் பாயிண்ட் எப்படி பிடிச்சார் அப்படிங்கிறது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. நமக்கு அந்த அந்த பின்புலம் எல்லாம் தெரியாமல் இல்லை, அது தற்செயலாக நடக்கிறது. எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் குட் திங்ஸ் ஹேப்பன் இன் ஸ்பைட் ஆஃப் அஸ். ஸோ அது அது இந்த மேடைக்கும் பொருந்தும் என்னை பொறுத்தவரை. ஸோ அது வந்து நான் அதை பார்த்து ரொம்ப ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டன்ட். ஏன்னா கரெக்டாக அதுதான் கான்டெக்ஸ்ட். ஏன்னா அங்கே மாறிட்டு தோழி நிலையில் இப்போ சாவித்ரி பாடலை, மகள் நிலையில் தான் பாடுறா. அந்த சமயத்தில் அவளுடைய நாயகன், அவளுடைய தலைவன் ஜெமினி கணேசன் தானே. அந்த சித்தார் வாசிச்சனுக்கு அவன் பக்கத்தில் தான் போய் நின்றுருப்போம். இதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வருது நம்ம கவிஞர்கிட்டேருந்து. பார்வையில் சொல்லுங்க, முதல்ல வந்து டைரக்டோரியல் டச்சு கேள்விப்பட்டிருக்கு, இந்த ப்ரொஃபஸோரியல் டச்சு கண்ணதாசனுக்கு இவர் தான் கொடுக்குறாரு. பார்வையிலாயிரம் கதை சொல்லுவாள், படித்தவள் தான் அதை மறந்து விட்டாள், காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள், காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள், அன்பே 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 அன்பே, அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் முருகாதா, மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. ஸோ இந்த பல்லவி இந்த சரணம் பார்த்தேன்னா பார்வையில் ஆரையும்காக இருக்கிற. இங்கே வந்து நீங்கள் நம்ம பூர்வாச்சாரியர்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி 700 1000 வருஷத்துக்கு முன்னாடி வா இந்த உரை எழுதினான். நம்மாழ்வார் வந்து சம்பிரதாயம்படி பார்த்தா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவதரித்து பாடிட்டு போனார். வெள்ளக்காரா கணக்குப்படி பார்த்தா 600-800 AD அவா டைம் ஃப்ரேம். அட் எனி ரேட் இவா பூர்வாச்சாரியர்கள் வந்து காமெண்ட்ரி எழுதும்போது எப்படி ஒரு 200-300 வருஷத்துலேருந்து பல 1000 வருஷங்கள் ஆயிடுது. அவர் பாட்டிட்டு போயாச்சு, நேர் அவரோட நேர டச்சு கிடையாது. இவா வந்து இந்த பாட்டெல்லாம் படித்து என்ன மனோநிலையில் இவர் பாடினார், ஏன் இந்த பாசுரத்தை பாடினார், ஏன் இந்த வரியை யூஸ் பண்ணார், அதில் ஏன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினார், இந்த வரிக்கும் அடுத்த வரிக்கும் என்ன சம்பந்தம், அந்த சங்கதியெல்லாம் சொல்லியானோம். அந்த உள்ளே இருக்கிற இன்டர்னல் லாஜிக்கை இவா எடுத்து சொன்னோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், பாடுறவர் பாடி போயிட்டார், அதுக்கப்புறம் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அவர் எப்படி பாடியிருப்பார்னு இதெல்லாம் சொல்லணும்னா அவள்லாம் எப்பேற்பட்ட ஜீனியஸாக இருக்கணும் பாருங்கள். 40 வருஷத்தில் கண்ணதாசனுக்கே இப்படி ஆரம்பிச்சிட்டோம்ல நம்ம. ஆமாம்.
ஸோ அந்த விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இவாள்லாம் என்னோடய சப்ஜெக்ட்டுக்கு வந்திருந்தா நான் இந்த மாதிரி பெரியவாச்சான் பிள்ளை பிள்ளை லோக ஆச்சாரியார் இவாள்லாம் என் சப்ஜெக்ட்டுக்கு வந்திருந்தா ஆளாளுக்கு நோபல் ப்ரைஸும் ஃபீல்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிருப்பாள். எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட இன்டலெக்சுவல் டெப்த் அண்ட் பிரெத் இவாளுக்கு இருக்குது. ஸோ அவா விதத்தில் இப்போ இந்த சரணத்துக்கு அர்த்தம் சொன்ன போனால், இப்போ தோழி பாவனை என்ன பழையபடி சாவித்திரி பாடுவோம், பெருமாளுக்கு தான் அறிவுரை, பார்வையில் ஆயிரம் கதை சொல்லுவாள் அப்படின்ட்டு. உடனே அது என்ன சொல்கிறான்னு, பார்வையிலேயும் ஆயிரம் சொல்லுவா, அதுக்கு மேலே வாயால் வேறு ஆயிரம் பாடி வச்சுருக்கா என் தலைவி, ஒன்றுமா நீங்கள் வந்து சேர்ந்துக்கலை அப்படின்ட்டு. அதுக்கு பெருமாள் கேட்குறான் நான் பதிலுக்கு, ஓ ஆயிரம் பாட்டு பாடுற அளவுக்கு உன் தலைவிக்கு ஞானம் இருக்கா, அப்போ இதுவும் தெரிஞ்சிருக்கவே தலைவனான நான் எப்போ நான் வந்து அவளை கை கொள்கிறேனோ அது மட்டும் ஆறி அமர்ந்து பொறுத்து தான் இருக்கணும், அதுதான் பெண்ணுக்கு அழகு, இது கூட உன் தலைவிக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு தோழிக்கிட்டது பதில் வருது, தெரியும் அவளுக்கு, ஆனா உங்க மேல இருக்கிற அந்த காதல்ல இந்த ஞானம் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுத்து, படித்தவள் தான் அதை மறந்து விட்டாள். உடனே பெருமாள் கேக்குறானா, ஓ அவ்வளோ காதல் இருக்கா உன்னுடைய தலைவிக்கு, எனக்கு தெரியலையே அப்படின்னு. அதுக்கும் பதில் வருது, என்னதான் இருந்தாலும் பொண்ணாச்சே பராங்குச நாயக்கி ஆச்சே, எவ்வளவுக்கு அவ்வளோ காதல் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஞானமும் இருக்கு, காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள். இந்த லாஜிக் பாருங்கோ, படித்தவள் பார்வையில் ஆயிரம் கதை சொல்லுவாள், படித்தவள் தான் அதை மறந்து விட்டாள், காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள். இந்த கேள்வி கேட்குற மாதிரியும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் இந்த டைட்டாக அந்த லாஜிக் இருக்குது பாருங்கோ. இது அப்படியே திருவாயு, நீங்கள் திருவாய்மொழி பாசுரங்களில் நம்ம அதுவும் அந்த உரையாசிரியர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நாமெல்லாம் பிழைக்கணும்னு அவ ஒரு காசு பணம் காப்பிரைட் எதிர்பார்க்காம கைங்கரியம் பண்ணிட்டு போயிருக்காளே, அவளோட உரைகளை படித்தா அந்த இன்டர்னல் லாஜிக் உங்களுக்கு தெரியும். திருவாய் மொழியில் இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் அ மேத்தமேட்டிக்கல் ப்ரிசிஷன். அந்த மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் லாஜிக் அண்ட் இட் டர்ன்ஸ் அண்ட் நம்மாழ்வாரோட பாசுரங்களும் இன்டர்னல் லாஜிக் இருக்குது. அது வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ் அபவுட் த மெட்டீரியல் யூனிவர்ஸ்னால் தீஸ் ஆர் ஈக்குவேஷன்ஸ் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கவிஞர் எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்க, அதுதான். அதனால தான் இந்த பாட்டுக்கு சிறுவாய் மொழியோட தாக்கம் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம கவிஞர் வந்து நீங்களே சொல்லியிருக்கீர்கள் பல இடத்துல, கம்பராமாயணம் படித்து 800 பாட்டு அவருக்கு மனப்பாடும், அதுதான் என்ன சோறு போட்டுன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி. அது மாதிரி திருவாய் மொழி பிரபந்தங்கள்லாம் அவர் படிச்சிருக்கார், அதோட தாக்கம் இருந்திருக்கு, அது வந்து இங்கே இயல்பாகவே வந்திருக்கு. ரெண்டாவது இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஒரு முதலிரவு பாட்டு. இது என்ன பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம், ரொம்ப டெலிகேட்டான சப்ஜெக்ட், கொஞ்சம் ரசாபாசமான விஷயம், அதை பார்க்கட சம்மந்தப்பட்ட விஷயமா பாடிட்டு. அதான் அதுதான் கரெக்டு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை ஹேண்டில் பண்ணலன்னா எங்கேயாவது பருவத்திருடா பசிக்குதாடான்னு எங்கேயாவது போய்டும். அது அந்த மாதிரியெல்லாம் போகாமல் இதை அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டு, இந்த சாதாரண காதல் அதுவும் முதலிரவு சம்மந்தப்பட்டது திடீர்னு திருவாய்மொழிக்கு போயிட்டு இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தெய்வீக காதலுக்கு எப்படி சேராத ரெண்டு சேர்த்துருக்கார் பாருங்க இந்த பாட்டில். அதுதான் முதல் பாட்டு. அடுத்ததாக நம்ம நேரவே பாடிடலாம். எப்படி சொல்றீங்களோ ப்ரொஃபசர், பெஞ்ச் மேலே எழுந்து நில்லுன்னா நின்றுவேன். மாலை சூடும் மணநாள் இளமங்கையின் வாழ்வில் திருநாள், சுகம் ஈவிடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை. மாலை சூடும் மணநாள் காதல் கார்த்திகை திருநாள், மனம் கலந்தால் மார்கழி திருநாள். காதல் கார்த்திகை திருநாள், மனம் கலந்தால் மார்கழி திருநாள். சேர்வது பங்குனி திருநாள், நாம் சிரிக்கும் நாளே திருநாள். மாலை சூடும் மணநாள். இந்த பாட்டில் என்ன விசேஷம்னா, உங்களுக்கு இப்போ இந்த பாடினார் இந்த சரணத்தில், காதல் கார்த்திகை திருநாள், மனம் கலந்தால் மார்கழி திருநாள், சேர்வது பங்குனி திருநாள், நாம் சிரிக்கும் நாளை திருநாள் அப்படின்ட்டு அந்த வரிசையை பாருங்கள். கார்த்திகை மார்கழி பங்குனின்னு வரும். இதை முதல்ல மார்கழி பாட்டு பங்குனி பாட்டு அப்புறம் கார்த்திகை அந்த மாதிரி எதாவது பாட்டு இருக்கலாம், அது அந்த கிரமத்தில் வருது பாருங்கோ. கார்த்திகை வருது, அதுக்கப்புறம் மார்கழி, அதுக்கப்புறம் பங்குனி வருது.
ஒரு சினிமா பாட்டில் இவ்வளோ கிரமமா, என்ன அக்கிரமமாக இருக்குது. அடுத்து அதே மாதிரி இந்த இன்னொரு சரணம் நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சின்ன நீங்கள் சொல்லும்போது ஒரு நயம் தோணும். காதல் கார்த்திகை திருநாள், கார்த்திகை மாதத்தில் தான் தீபங்களை பார்க்குறோம், கார்த்திகை மாதத்தில் தான் காற்று அதிகமாக இருக்கும், காதல் என்பது சுடர் விடும்போது அதுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கும், படபட இல்லையா. மனம் கலந்தால் மார்கழி திருநாள், ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருது, மார்கழினா எல்லாம் வெரி வெல் செட்டில்டு. மனம் கலந்தால் மார்கழி திருநாள், சேர்வது பங்குனி திருநாள். நாம் எப்போ சேர்றோமோ அதுதான் பங்குனி திருநாள். பங்குனி திருநாளில் நாம் சேர்கிறோம் என்று பொருள் இல்லை. அப்போது எதுதான் ஏன் திருநாள் கேட்டால், நாம் ரெண்டு ஒன்று கலந்தோம்னா அதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன சான்று? நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் சிரிக்கும் நாளே திருநாள்கிட்ட, என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. எது திருநாள் கேட்டால், நாம் சிரிக்கும் நாளே திருநாள். மங்கள குங்குமம் போதும், திருமலரும் மனமும் போதும், பொங்கிடும் புன்னகை போதும், மனம் புது மன திருநாள் காணும், மாலை சூடும் மனநாள், இளமங்கையின் வாழ்வில் திருநாள், சுகமேவிடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை, மாலை சூடும் மனநாள். இந்த கண்ணதாசனுக்கு இயல்பாகவே ஒன்று என்ன வருதுன்னா, அந்த எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட ஜீவனை பிடிச்சிடுறார். அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்துடுறது. அவர் சொன்ன மாதிரி நாம் சிரிக்கும் நாளே திருநாள் ப்ரெட்டி மச் டிஃபைன்ஸ் வாட் அன் ஐடியல் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி. அதே மாதிரி இந்த சரணத்தில் பாருங்கோ, என்னெல்லாம் வேணும்னு அந்த நாயகி தலைவி இந்த பாட்டில் கேட்குறா பாருங்க. மங்கள குங்குமம் போதும், திருமலரும் மனமும் போதும், பொங்கிடும் பொந்தகை போதும், மனம் புது மன திருநாள் காணும். அதாவது கார் வேணும், மங்களா வேணும், அந்த நகை வேணும், இது வேணும், ஜிஆர்டியில் பாதி எனக்கு வாங்கி போடு, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இது வந்து அகெயின் கெட்ஸ் டு தி எசன்ஸ். அண்ட் இதில் அதில் ஐ திங்க் ஜீவன் இந்த உயிரான லைன், இந்த பொங்கிடும் புன்னகை போதும், மனம் புது மன திருநாள் சிரித்திடும் நாளே திருநாள், அதே தான் பொங்கிடும் புன்னகை போதும், அதே ஐடியா. ஸோ அது வந்து எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்போட எசன்ஸ் வந்து அவர் என்ன போற போக்கில் வருது சார், என்ன பண்றது, என்ன சொல்றது? நான் ஒரு நயன் சொல்லவா? சொல்லுங்க. கண்ணதாசனுடைய பாடல்களை மங்கள சொற்கள் அப்படியே மண்டி கிடக்கும், அது வந்து அவருக்கு இயல்பு. இந்த செட்டி நாட்டு சாரம், மண்ணினுடைய மனம் அவருக்கு அப்படியே உள்ள வாய்த்திருக்கு. இதில் பாரு, மங்களம், குங்குமம், மலர், மனம். நான் என்ன சொல்றேன், மங்களம், குங்குமம், மலர், மனம் இந்த வரிசையில் புன்னகையும் சேர்க்கிறார். மங்கள குங்குமம் போதும், திரு மலரும் மனமும் போதும், பொங்கிடும் புன்னகை போதும், மனம் புதுமன திருநாள் காணும். அந்த புன்னகை இருந்ததுன்னா, அந்த மங்களம் இருந்தா, ஒவ்வொரு நாளும் திருமணம் அடைந்த மாதிரி ஒரு புதுமணம். ஒரு நல்ல மேரேஜுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன், எல்லாரும் பிரமாதமா பிலசாபிக்கலா சொல்லுவாங்க, யூ மஸ்ட் ரிமைன் கிரேசி அண்ட் ஃப்ரெஷ். அதான் ஒரு நல்ல திருமணத்துக்கு வெற்றிக்கு சான்று. ஸோ மூணாவதாக இந்த சேராத ரெண்டு சேர்க்கிற தீம்ல, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மூணு மந்திரத்தை ரொம்ப பெருசாக கொண்டாடுவா, ரகசியத்ரயம் அப்படின்ட்டு பேர். முதல் இது திருமந்திரம், ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற திருவெட்டு எழுத்து மந்திரம், அஷ்டாட்சரி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அடுத்ததுக்கு பேர் துவயம்னு பேர், அதுக்கு ரெண்டு வாக்கியங்கள் இருக்கிறதுனால துவயம்னு பேர். அது சரணாகதி சம்பந்தப்பட்டது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி, அதான் முதல் வாக்கியம். ஸ்ரீமதே நாராயணாயனமாக ரெண்டாவது வாக்கியம். முதல் வாக்கியத்தில் என்ன சொல்லணும், ஸ்ரீமன் நாராயணனே உன் திருவுடைகளில் நான் சரணம் அடைக்கிறேன். உடனே பெருமாள் கேட்பான், நீ சரணம் அடைஞ்சிருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. நான் ஸ்ரீமதே நாராயணாயனமாகன்னு சொல்லணும், உன் திருவுடையில் எனக்கு கைங்கரியம் வேணும். இது ரெண்டாவது. மூணாவது தான் சரம ஸ்லோகம், உங்களுக்கு தெரியும் கீதையில் கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது, 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், சர்வதர்மான் பிரதீட்சை மாமி, அது வந்து சரம ஸ்லோகம். இது மூணு சேர்ந்து தான் ரகசியத்ரயம்பா. இப்போ நம்ம எடுத்துக்கிற பாட்டு துவயம், அதுவும் அந்த பல்லவி அப்படியே துவயம், அதுவும் துவயத்தில் சொல்லாத ஒரு ஸ்பெஷல் இதை நம்ம கவிஞர் வழக்கம் போல அவர் பாணியில் அவர் சொல்லியிருக்கார். நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும்,
நம் இளமை வாழ வேண்டும். ஸோ இதில் வந்து இந்த பல்லவி, தலைவனும் தலைவி ரெண்டு பேரும் பாடுவா. நான் தலைவியோட கண்ணோட்டத்தில் தான் சொல்ல போகிறேன். தலைவன் கண்ணோட்டத்திலையும் இதுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்குது, அதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அந்த உறவில் 9 விதமான ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லுவாள், நவவித சம்பந்தம்னு சொல்லுவாள். அதில் ஒரு முக்கியமான அடிப்படை உறவு சுவாமி சொத்து பாவம். அதாவது அவன் சுவாமி, நம்ம எல்லாரும் சொத்து. சித்து அச்சித்து ரெண்டும் ஈஸ்வரனான அவனோட சொத்து. ஸோ அதனால் சுவாமி அப்படின்னாலே சொத்தை உடையவன் சுவாமி. ஸோ நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம் சொன்னால் சரணாகதி ஆயிடுத்தங்க. ஸ்ரீமன் வெங்கடேஷ் ஸ்ரீமன் நாராயண சரணோ, எனக்கு வெங்கடேசன் தான் வரும், ஸ்ரீமன் வெங்கடேஸ்வரன் சரணம் பிரபத்தியே அப்படின்னா, உங்களுடைய திருவடியில் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா, அடிமை அப்படின்னா, உன்னோட செல்வம்னு ஆயிடுச்சுன்னா சரணாகதி ஆயிடுச்சு. ஸோ முதல் வார்த்தையில் முதல் வரியில் என்னுடைய நண்பர் இது ரொம்ப அழகாக சொன்னான், ஆர்எஸ் மணி கனடா இருந்திருப்பே, இல்லை இன் சப்மிஷன் சால்வேஷன். இட் மே சீம் கான்ட்ரடிக்டரி பிகாஸ் சப்மிஷன் மீன்ஸ் லூசிங் யுவர் ஃப்ரீடம். அதில் எப்படி சால்வேஷன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது தெரியும். எப்படி சொல்லுவாங்க, ஹார் மே ஜீத், தோல்வியில் தாண்டா வெற்றி, விழுந்தா தான் இங்கே வாழ்வு. கரெக்டு. ஸோ இது முதல் வரி வந்து துவயத்தோட, நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வங்கிறது துவயத்தோட முதல் வாக்கியம். உடனே பெருமாள் கேட்பான், இப்போ வந்து விபீஷணன் சரணாகதி ஆச்சு, ராஜ்யம் வேணும்னு கேட்டான், திரௌபதி சரணாகதியில் வஸ்திரம் வேணும், இந்த இந்த கௌரவாகிட்டேருந்து என் கௌரவத்தை காப்பாற்று அப்படின்ட்டு அவ கேட்டான். அதே மாதிரி சரணாகதியான உடனே பெருமாள் வந்து அவன் மனசு துடிக்குமா, இவன் வந்து பதிலுக்கு என்ன கேட்பானோ, என்ன கேட்டாலும் கொடுப்பேனே, என்னையே கேட்டாலும் கொடுப்பேனே, இவன் கார் வேணும் பங்களா வேணும்னு ஏதாவது அல்பத்தனமாக கேட்ட போகிறானே அப்படின்ட்டு அவன் மனசு துடிக்குமா. அப்போ வந்து நாம் சொல்லணும், நான் என்ன கேட்க போகிறேன் உங்ககிட்ட, உங்கள் திருவடியில் கைங்கரியம் கேட்க போகிறேன். அதுதான் ரெண்டாவது வரியில் எவ்வளோ துல்லியமாக எழுதியிருக்கார் பாருங்க. வேறு என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான பிரயோகம். அகெயின், இனி என்ன சொல்ல வேண்டும் வரைக்கும் புரியுது, இனிமேல் என்ன என்ன கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையா. அதாவது நான் உனக்கு முழுக்க முழுக்க சொந்தம், நீயும் எனக்கு முழுக்க முழுக்க சொந்தம். இது என்னோடய குருநாதர் சொல்லுவார், நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நான் உனக்கு முழுக்க முழுக்க சொந்தம், நீ எனக்கு முழுக்க முழுக்க சொந்தம். இந்த இதை வந்து நீயும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. இனி என்ன சொல்ல வேண்டும் அப்படி இருக்கு. இளமை வாழ வேண்டும் சொல்ல, நம் இளமை வாழ வேண்டும். எப்போ வந்து ஒரு ஒரு ஓடை வந்து கங்கையில் கலந்த பிறகு அதுவும் ஓடையாகி விடுகிறது, அது கங்கையாகி விடுகிறது இல்லையா, அது வரைக்கும் தான் ஓடை, அது கங்கையில் கலந்த பிறகு அதுவும் கங்கையாகிடும். அதே மாதிரி நான் வந்து உன்னிட்ட சரணாகதி அடைந்து விட்டேன், அதுக்கப்புறம் உன்னுடைய இளமை எனக்கும் வேணும். இப்போ அந்த இளமைக்கு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ அந்த சரணாகதிக்கு அப்புறம் நம்ம அந்த கைங்கரியம் கேட்குறோம் இல்லையா, அந்த கைங்கரியத்தை பலவித மனோநிலையில் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வீட்லேயும் வேலைக்காரெல்லாம் இருக்கா, பணிவிடைகள்லாம் பண்ணுறா, நன்னாவே பண்ணுறா வச்சுப்போம், ஆனால் ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்து பண்ணுறா. நம்ம சம்பளம் கொடுக்குறத நிறுத்திட்டு அவளும் பணிவிட பண்ணுறது நிறுத்திடுவா, கைங்கரியம் பண்ணுறது நிறுத்திடுவா. அது அதிலே பண்ணுறது, அது வேறு விஷயம். ஆமாம், அது வந்து நம்ம கோவிலுக்கு போய் இப்போ பெருமாள்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி, நீ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், கல்யாணம் ஆனால் இந்த மாதிரி பதிலுக்கு நான் வந்து 108 தரம் சுத்துறேன், இல்லாட்டா பூ மாலை தொடுத்து போடுறேன், தத்தியோனம் புளியோதரை இதெல்லாம் சமர்ப்பிக்கிறேங்கிறது அந்த டிரான்சாக்ஷனல் பக்தி. அது வந்து இது நீ கொடுத்தா நான் உனக்கு அது தரேன் அப்படிங்கிறது, அது வந்து ஒரு முதல் நிலை. அவன் அதையும் வாய்ப்பான், ஏன்னா இந்த மட்டுமாவது நம்மக்கிட்ட வந்தானே அப்படின்ட்டு பெருமாளுக்கு தோணும். இருந்தாலும் ஆனால் அவர் மனசில் அவருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும், என்ன தான் இருந்தாலும் கடைசி எனக்கோசரம் வரலையே, வேறு எதையோ கேட்குறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இது முதல் நிலை. இதுக்கு அடுத்த நிலை வந்து பலனை எதிர்பார்த்து பண்ணுறதில் கடமைன்னு பண்ணுறது. நம்ம ஆற்றுல கைங்கரியம், நம்ம அப்பாவுக்கு பிள்ளையோ பிள்ளைக்கு அப்பாவோ கணவனுக்கு மனைவியோ இந்த மாதிரி எல்லாரும் கடமை, அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற இது. அது வந்து நம்ம கோவிலுக்கும் அப்பா அம்மாலாம் சொல்லிருக்கு, அடிக்கடி கோவிலுக்கு போ இதெல்லாம் பண்ணுண்டு, சரி இந்த அந்த கடமைன்னு பண்ணுறது அதுக்கு அடுத்த இது. பலனை எதிர்பார்க்கலை ஆனால் அது ஒரு கடமைன்னு பண்ணுறோம். மூணாவது தான் காதலால் பண்ணுறது, பண்ணினா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதுக்கும் மேலே இன்னொரு படி இருக்குது, அது வந்து காதலால் தான் பண்ணுறது, பலன் எதிர்பார்க்கலை, கடமை எதிர்பார்க்கலை, ஆனால் அவனோட ஆனந்தத்துக்கு பண்ணுறது. கோவிலுக்கு போனால் எனக்கோசரம் பெருமாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் எப்போ உருவேன் எப்போ உருவேன் அவன் காத்துட்டு இருக்கான், நான் போனேன்னா அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் தான், ஆனால் அது ரெண்டாம் பட்சம். இதுதான் நிறைய சில பேர்த்தில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சாலும், நான் சங்கல்பம் பண்ணும்போது ஸ்ரீ வந்து நாராயண பிரீத்தியத்தம்னு சொல்லுவாள்,
அதாவது அவனோட பிரீத்திக்கோசரம் பண்ணுறேன்னா, என் பலனுக்கோசரம் பண்ணல, கடமைக்கோசரம் பண்ணல, என்னோட சந்தோஷத்துக்கு கூட பண்ணல, அவனோட சந்தோஷத்துக்கோசரம் பண்ணுறேன். இது நாலாவது நிலை. இதுக்கும் மேலே ஒரு நிலை இருக்குது. அதில் அதுவும் காதலால் தான், காதலால் தான் பண்ணுறோம். ஆனால் அந்த எப்படிப்பட்ட அந்த காதல் இருக்கணும்னா, இந்த காதல் இளமை காதலர்கள் இருக்கா பாருங்க, சின்ன வயசு முதல்ல சந்திக்கிறா, காதல் காதலிக்கிறா, ஒரே துடிப்பில் இருப்பா. இவளுக்கு வந்து அவனை எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம்னு துடிச்சுருப்பா. பகலாக தூக்கம் வராது, பகல் முழுக்க இவனே நினச்சிருப்பா, அவனும் அதே மாதிரி நிலவில் இருப்போம். அந்த இளமை துடிப்பு இருக்கு பாருங்க, அந்த வேகம், அந்த இன்டென்சிட்டி. கல்யாணம் பண்ணிக்கிறா வச்சுங்க, நாளாக நாளாக ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அளவு அந்த காதல் வேகம் துடிப்பு இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான், கொஞ்சம் வங்கிதான் தேவைப்படுதா. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்ப காலத்தில் இருந்த இளமை வேகத்தோடு அந்த காதல் துடிப்போட கைங்கரியம் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் இளமை வாழ வேண்டும். ஏன்னா கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் வாழ்க்கைங்கிறார். இது அதாவது இதை துவயம் சம்பந்தமாக எடுத்துன்னு போனேன்னா, அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை, மற்றதெல்லாம் பொழப்பு. வாழ்க்கைக்கும் பொழப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இட்ஸ் லைக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் லிவிங். அது மாதிரி இது வந்து ரொம்ப நான் அசந்து போயிட்டேன். இதை நான் இதை துவயம் இதில் பார்க்கும்போது எப்படி இயல்பு அந்த இடத்து துவயத்தில் இவ்வளோ துல்லியமாக தெளிவாக இந்த இளமை வாழ வேண்டுங்கிற மனோநிலையோடு நீங்கள் கைங்கரியம் பண்ணுறங்கிறது இல்லை. நம்மாழ்வார் ஒரு இடத்துல ஜாடமாடியே அதை சொல்லிட்டு போகிறார். நம்மாழ்வார் வந்து உங்களுக்கு தெரியும், இருந்தது தெற்கு கோடியில், ஆழ்வார் தென்னகிரியில். ஆனால் அவர் சரணாகதி பண்ணது வடக்கு கோடியில் இருந்த திருவேங்கடமுடையான்ட்ட. 6வது பத்தில் உலகமுண்ட பெருவாயாங்கிற பதிகத்தில் அகலகில்லே நிறைமன்ற அலர்மேல் வங்கேராய் மார்பா அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட சரணாகதி பண்ணுறார். கைங்கரியம் கேட்டதும் திருவேங்கடமுடையான்ட்ட தான். பக்கத்துலேயே ஆதிநாதர் நின்றுருக்கார். அங்கே ஆழ்வார் திருநெறி போனேன்னா அங்கே பக்கத்து சன்னதி ஆதிநாதர், அவரை விட்டார். இவர் இங்கே நான் வடக்கு எல்லையில் இருக்கிற வேங்கடமுடையான்ட்ட போய் திருவேங்கடமுடையான்ட்ட போய் 3வது பத்தில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் தெளி குரல் அருவி திருவேங்கடத்து ஏழ்கொள் சோதி எந்த தந்தை தந்தை கேண்ட அந்த பதிகத்தில் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் தாம்னு சொல்கிறார். அந்த அடிமை செய்கிறது தான் கைங்கரியம். வழிவிலா அடிமைனா என்னென்னா, நம்ம இந்த பூர்வாச்சாரியர்கள்லாம் இதுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இவரும் கூட ஜாடமடையாக தான் சொல்லியிருக்கார். வழிவிலானா என்ன அர்த்தங்கிறதுக்கு நீங்கள் அந்த பாஷ்யத்தை போய் பார்க்கணும். ஆனால் நம்ம கவிஞரோட வரியில் இளமை வாழ வேண்டும்ல நிறைய தெரிஞ்சுடுறது. வழிவிலா அடிமைன்னா இங்கே இளமை வாழ வேண்டும். அது வந்து அப்படி போகிற போக்கில் இதை சொல்லிட்டு போனது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவிங். அது கண்ணாசன் சொல்லியிருக்காரு, இது ரொம்ப சிறப்பாக. அதாவது இந்த வாழ்க்கை வந்து பனித்துளிக்கு சமானம், அவ்வளோதானே. அது கதிரவன் வந்து காட்சி அளிப்பதற்கு முன்னே காணாமல் போய்விடும் இந்த பனித்துளி, இவ்வளோதான் அந்த வாழ்க்கை. ஆனால் தான் காணாமல் போவதற்குள் அந்த கதிரவனை மொத்தம் விழுங்கி கற்றை விரிப்பது, இது வாழுதல். வாழ்க்கை என்பது கதிர் வந்தோடனே பனித்துளி காணாமல் போவது. வாழுதல் என்பது அப்படி காணாமல் போவதற்குள் அந்த கதிரவனை மொத்தம் விழுங்கி கற்றை விரிப்பது. இதுதான் லைஃப் அண்ட் லிவிங். இதை இந்த அழகாக ஒரு வார்த்தையே சொல்கிறார் அவர் கவிதையில், வாழ்க்கையை கற்றுவை வாழ்தலில் பற்றுவைங்கிறார். வாழ்க்கை என்ன கற்றுவை? நீ பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, பிறப்பு, வளர்ச்சி, பிணி, தேய்மானம், இறப்பு, இவ்வளோதான். இந்த 5 அம்சங்களால் ஆளப்படுவோம் இல்லையா, யாராக இருந்தாலும், இவ்வளோதானே. இது வாழ்க்கை. நான் வாழ்தல் அப்படி இல்லை. இந்த அதுக்கு தான் சொல்கிறாரு, பனித்துளியின் வாழ்வெல்லாம் சில நேரம் என்றாலும் கதிர் வந்து முத்தமிட காத்திருக்கும் என்னாலும். இது வாழுதல். வாழ்க்கையை கற்றுவை வாழ்தலை பற்றுவை. நம் காதலுள்ளம் கலை கோவில் இரு கண்கள் கோயிலுக்கு வாசல், நமதாசை கோயில் மணி ஓசை அதில் அன்பு வண்ணமலர் பூஜை, அதில் அன்பு வண்ணமலர் பூஜை. நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். உன்னச்சம் நாணம் என்ற நான்கும் என் அருகில் வந்தவுடன் நஞ்சும், உன்னச்சம் நாணம் என்ற நான்கும் என் அருகில் வந்தவுடன் நஞ்சும், இதழ் பருகும் போது நெஞ்சம் மாறும்,
அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும், அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும். நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும். உன் அச்சம் நாணம் என்ற நான்கும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், அதில் பார்த்தேன்னா 4, 5, 6, 7 வரும் பழையபடி அந்த கிரமம் பாருங்க. அதுலேயும் அச்சம் நாணம் என்ற நான்கும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், இதழ் பருகும் போது நெஞ்சம் ஆறும், அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும். பாருங்க 4, 5, 6, 7. எனக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எங்கெங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது பார்த்துட்டு இருப்பேன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச்சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் அவரச வித்தானவன். அப்படி போயிட்டு பலே பலே பலே. இது சிலபஸ்ல இல்லை, அவர் திடீர்னு ஸ்பான்டேனியஸா இந்த சில சமயம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கேட்டு தானாவே இந்த சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் ஏ பிளஸ் கொடுக்க வேண்டியதுதான், வேற வழியிலே இல்லை. அதுலேயும் இந்த 4, 5, 6, 7 இருக்கா இல்லை ஸ்லேடையும் பாருங்கோ. இந்த ரெண்டாவது வரி என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், அந்த அஞ்சுங்கிறது அந்த ஃபியர் நம்பர் 5. அதுக்கப்புறம் அடுத்த இது பாருங்கோ, இதழ் பருகும் போது நெஞ்சம் ஆறும், நெஞ்சம் ஆறி போகிறது, ஆனால் நம்பர் 6 அந்த ஸ்லேடை வேறு. இவர் ஒரு சினிமா பாட்டில் என்ன அக்கிரமமாக இருக்கே, நான் சொன்ன மாதிரியே பாவ இவர் வந்து என்ன கொடுத்துருப்பாலாம் அந்த காலத்தில். அவர் என்ன சொன்னார், இவ்வளவு கிரமம் அக்கிரமம். அது ஒரு சினிமா பாட்டு இல்லையா, அந்த இளமை வாழ வேண்டும். அதெல்லாம் அந்த அந்த நம்மாழ்வாருடைய அந்த வரி இன்னொரு முறை சொல்லுங்களேன். வழுவிழா வழுவிழா அடிமை ஒழுவில் காலம் இல்லாமல், அதுதான் 3வது பத்தில் முதல் பதிகம். எல்லா வைஷ்ணவர்களுமே ரொம்ப வேகமாக தான் சொல்றது, நீ ஏன் பிடிவாதமாக இருக்கீங்க? அது ஏன்னா சீக்கிரம் போய் பொங்கலை சாப்பிட்டாங்க, அது ஆறி போயிடும். அதுக்குள்ள எல்லாட்ட கூட்டம் நிறைய இருந்தால் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பிரசாதம் இருக்கிறதுனால தேர் இஸ் அன் இன்சென்டிவ். ஸோ சார், வித் வழுவிழா 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 வழுவு வழுவு, நான் உங்களுக்கு அந்த பாசனம் அனுப்புறேன். அடிமை செய்ய வேண்டும், எல்லாருமே இந்த இளமை கேட்குறாங்க. இந்த அபிராமி பட்டர் அபிராமி பதிகத்தில் கூட, கலையாத கல்வியும் குறையாத வயதும், ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும். குன்றக்கூடாது. அடுத்தது கொஞ்சம் சிலபஸ்ல ஒரு மாற்றம், வித் யுவர் பெர்மிஷன். என்னவோ முடிச்சிடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். இதுக்கு பேர் தான் செத்தாண்டா சேகரன். இல்லை இல்லை, ப்ரொஃபஸராக இருந்தால் பாப் குவிஸ் வைக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஐ திங்க் யூ லைக் இட். இந்த பாட்டு வந்து திருமங்கை ஆழ்வார் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திருமங்கை ஆழ்வார் வந்து முதல்ல கல்வரா பிறந்து மங்கை மடம் அப்படிங்கிற இடத்துல பெருமாளும் தாயாரும் இளம் தம்பதிகளாக திருமண கோலத்தில் வரும்போது வழிமறித்து அவகிட்ட கொள்ளையடிக்கும் போது பெருமாள் வந்து அவருக்கு திருமணந்திர உபதேசம் பண்ணுறான், ஓம் நமோ நாராயணாயங்கிற அஷ்டாட்சரி. அப்போ அது மட்டும் கல்வரா திருமை திருமங்கை மன்னனாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வாராக மாறிடுறார். உடனே வாடினேன் வாடி வருந்தினேன் வனத்தால் பெருந்தோயிரிடம் இந்த பெரிய திருமொழி பாட்டு, அதுதான் வாடினேன் வாடி, அடுத்தது கூடினேன் கூடி, ஓடினேன் ஓடி, நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணன் நாமம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆழ்வாராக அவர் வசதியாச்சு. அவர் அதுக்கப்புறம் ஆழ்வார் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நமக்கு திருமந்திரம் ஆயிடுத்து, அப்புறம் கூட்டுக்கு உடனே துவயமாகும், உடனே சரம ஸ்லோகம் அனுபவம் நமக்கு கிட்டும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்குறார்.
ஆனால் அவனும் இவரை இதை பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறான், இவருக்கு துடியாக துடிக்கிறார். அந்த சமயத்தில் அந்த காதலில் ரெண்டு லவ் லெட்டர் எழுதுறார். அவர் பேர் மடல்னு பேர், சிறிய திருமடல் பெரிய திருமடல். அந்த காலத்தில் என்ன வழக்கம் அப்படின்னா, சம்பிரதாயம்னா, ஆண்கள் தான் அந்த மாதிரி மடல் எடுக்கலாமே தவிர பெண்கள் எடுக்கக்கூடாதுன்ட்டு இருந்தது. இவர் வந்து நாயகி பாவத்தில் பாடிட்டுருக்கார், அதனால் இதை பெண்ணாக தான் பார்க்கணும். அது இவருக்கு பேர் பரக்கால நாயகின்னு பேர். அவர் வந்து பராங்குச நாயகி. நம்மாழ்வார் வந்து மகள் பாவத்தில் பாடும்போது இவர் பாடும்போது பரக்கால நாயகின்னு பேர். இவர் வந்து எனக்கு இருக்கிற காதல் துடிப்பில் இந்த வரம்பாது கிரம்பாது நான் பாட்டு நான் எழுத போகிறேன் அப்படின்ட்டு சிறிய திருமணம் வந்து புலம்பிடுறார். அதில் அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாட்டு மாதிரி இது இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் மூணாவது சரணத்தில் இதுக்கான அகச்சான்று இருக்குது. இது ஆக்சுவலாக சிறிய திருமடல் தான் அப்படிங்கிற அகச்சான்று இருக்குது. அந்த பாட்டை பற்றி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏற்கனவே இந்த மேடையில் பலமுறை விவாதிக்கப்பட்ட விஷயம். இது ஆனால் இந்த ஒரு புதிய கோணத்தில் பார்க்க போகிறோம். இது சிலபஸில் இல்லை, நம்ம அவருக்கு கூட தெரியாது. இப்போ தான் அவருக்கு திடீர்னு சொல்கிறேன் நான் இதை. ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அது சேர்ந்து வரதுக்கோசரம் பார்த்துட்டு இருந்தேன். மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, அவனி விளையாடி விட்டானடி, அவனி விளையாடி விட்டானடி. ஆனாலும் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஸோ இது பொதுவாக நம்ம நிஜமா இருக்கு பெரிய கரகுல, ஏன்னா சிலபஸ்ல இல்லாத க்வெஸ்சன். சி பிளஸ் பி பிளஸ் அதை முதல்ல சொல்ல, ஏ பிளஸ் சார், அதுக்கு மேலே இருந்தாலும் கொடுத்துருவேண்ணா. ஸோ இதுக்கு பொதுவாக நம்ம சொல்கிற அர்த்தம் என்னென்னா, இந்த எட்டடுக்கு மாளிகையிலிருந்து என்சான் உடம்பு அது மேலே ஏற்றி வைத்த என் தலைவன் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். அதுவும் ஒரு அழகான அர்த்தம், அதை விட ஒரு ஆழமான அர்த்தம் இதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியறது. வேறு புரிய அது மாதிரி நான் நினைக்கிறேன். எட்டடுக்கு மாளிகைங்கிறது திருமந்திரம். ஆமாம், அருமை. இந்த அஷ்டாட்சரி உபதேசமான உடனே திருமங்கை ஆழ்வார் உயர்த்தப்பட்டார். அது வரைக்கும் கல்வனாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வாரா உயர்த்தியாச்சு. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, என்னிடம் வேறுபட்டு. இவர் என்ன எதிர்பார்த்தன்னா, ஆச்சு அதுக்கப்புறம் கூடியிருந்து குளிர்ந்தேளோ ரெம்பா வாங்கி இவனோட சேர்ந்து இவனோட கல்யாண குணங்களை அனுபவிச்சுன்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம்னு எதிர்பார்த்தா இவன் விட்டு போயிட்டான். ஸோ அந்த எட்டடுக்கு மாளிகைங்கிறது திருமந்திர உபதேசம். ரொம்ப அற்புதம் வெங்கட், எனக்கு இப்படி தோணும். ரொம்ப அருமையான ஒரு தகவல் இந்த பாட்டில். இது சொல்லும் போதே, அவர் சொல்லும் போதே நமக்கு ஒன்று தோணுது. எட்டடுக்கு மாளிகை வந்து அஷ்டாட்சரி, திரு எட்டு எழுத்து. ஒரு மந்திர சித்தின்றது எப்படின்னா, அந்த மந்திர சித்தின்றது எப்படி தெரியுமா, ஒரு பெரிய பாறைக்குள்ள ஒரு துளி நீர் இருக்கு பாருங்க, அந்த துளி நீரை அடையிற வரைக்கும் அந்த பாறை கரைய 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 அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. சுமிரனு கருளோம்பாங்க, உன் சுவாசத்தில் அது கலந்து போகணும் அப்படி. சரி, இங்கே ரமண மகர்ஷி வாங்க, அவர் என்ன சொல்றாரு, நீ எந்த சாதனை செய்தாலும் ஒரு நிலைமை எய்திடணும், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிறாரு. ஆ, எல்லாம் எல்லாம் இப்போ சித்தசுத்தி தானே, சித்தசுத்தி தான் மோட்சத்துக்கான ஒரே மார்க்கம். மோட்சத்துக்கு சாதனை கிடையாது, என்ன கிளென்சிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அது அந்த அது ஒன்று தான் ப்ராசஸ், ரைட். அங்கே போய் நிற்கணும். அப்போ ரமண மகர்ஷி சொல்கிறார், அப்போ வந்து ஒரு கை வந்து அப்படி அந்த பக்கத்திலிருந்து நீண்டு உன்னை இழுத்து கொள்ளும், அது வரைக்கும் நீ காத்திருக்க தெரிய வேண்டும், விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றாள். மந்திரம் நான் ஜபிக்கும் போதெல்லாம் அவனுடைய திருவுருவம் எனக்கு தோன்றுகிறது, அவனுடைய குழலை நான் கேட்குறேன், எல்லாம் இருக்கேன். ஆனால் அந்த மந்திர சித்தியாகக்கூடிய தருணத்தில் விட்டு விட்டு சென்றான் இன்று வேறுபட்டு நின்றான். ரொம்ப தேங்க்ஸ் வெங்கட், அருமையான தாட்டம்.